ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற என்ன வீடுன்னு கேட்டிங்கன்னா, நீட் கெமிஸ்ட்ரி, அதில் ஒரு சாப்டர் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, அதை பற்றி நீங்கள் பார்க்கணும். ஓகே, பார்க்கலாம். என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டலை பற்றி டீல் பண்ணுற ஒரு கெமிக்கல் பிரான்ச் தான் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி. ஸோ அதை பற்றி பார்க்கணும். இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எதுக்குள்ள டீல் பண்ணுதுன்னா, சோஷியல், எக்கனாமிக்கல், பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல் இன்டர்ரிலேஷன், இது எல்லாருக்கும் கூட வித் அவர் சரௌண்டிங்ஸ், இந்த மாதிரி நம்ம சரௌண்டிங் சுற்றுச்சூழலில் இன்டர்லேட் பண்ணி, அதான் இன்டர்லேஷன், இன்டர்லேட் பண்ணி கொடுக்குறதா என்ன என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். அது எல்லாத்துக்கும் கூட இன்டர்லேட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கிவ்ஸ் அ ஸ்டடி ஆஃப் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜின், எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆச்சு, ஒவ்வொரு இதுவும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த உலகம் எங்கேருந்து தோன்றுச்சு. ஸோ அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் அது கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், அதுலேருந்து வர பொல்யூஷன் எப்படி ரியாக்ட், டிரான்ஸ்போர்ட் ரியாக்ஷன், அப்புறம் எஃபெக்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஸ்பீஷியஸ், அதுலேருந்து வர கெமிக்கல் ஸ்பீஷியஸ், அதுலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, டாக்ஸிக் கேஸஸ், அதை பற்றி என்னென்னு இந்த என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ஸ்டடி டீல் பண்ணுது. அரௌண்ட் அவர் என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்டல் நடக்கிறத பற்றி. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கிவ்ஸ் கெமிக்கல் பயோ கெமிக்கல் ஃபினாமினா ஸ்டேஜஸ். என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, கெமிக்கல் பயோ கெமிக்கல், கெமிக்கல் பயோகெமிக்கல் ஸ்டேஜ் ஃபினாமினா, கெமிக்கல் பயோ கெமிக்கலோடைய தத்துவத்தை எங்கே நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டில் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்குதுன்றத என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் பயோகெமிக்கல் வேர்ல்டு, அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னென்னா என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் பயோகெமிக்கல் வேர்ல்டு தான் என்ன என்விரான்மெண்ட் அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரினா என்விரான்மெண்டல் ஸ்டடி டீல் வித் ஃபிசிக்கல், ஐ மீன் சோஷியல், எக்கனாமிக்கல், பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல் ரிலேஷன்ஸ் அண்ட் வித் அவர் சரௌண்டிங்ஸ், இதான் என்னது என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் சொல்லுது. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி எதை, ஐ மீன் என்னோட என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியோட ஸ்டடிஸ் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னா, ஆரிஜின், ஐ மீன் ஜியாகிரபிக்கல், டிரான்ஸ்போர்ட் ரியாக்ஷன், எஃபெக்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ஸ்பீசியஸ் இன் அவர் என்விரான்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கிவ்ஸஸ் கெமிக்கல் அண்ட் பயோ கெமிக்கல் ஃபினாமினா ஸ்டேஜஸ் அட் இன் அவர் என்விரான்மெண்ட், நம்ம என்விரான்மெண்டில் இருக்கிற பயோ கெமிக்கல், கெமிக்கல் பயோ கெமிக்கல் ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுது. நம்மளை சுற்றி இருக்கிற கெமிக்கல் அண்ட் பயோ கெமிக்கல் வேர்ல்டு தான் என்ன பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு பார்க்க போகிறோம் ஒரு பொல்யூஷன், அதான் என்ன என்விரான்மெண்டல் பொல்யூஷன். பொதுவாக பொல்யூஷனால அன்டிசரபிள் சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் வேர்ல்டு, அவ்வளோதான். அது என்விரான்மெண்டல் நடந்துச்சு அப்படின்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதை தான் சொல்லுது. இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இஸ் தி அன்டிசரபிள் சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங், அந்த சரௌண்டிங்கிற வார்த்தை இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட் பற்றி பேசினாலே சரௌண்டிங்ஸ் தான், சரௌண்டிங்ஸ், ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், இதெல்லாம் இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ், பிளான்ஸ், அனிமல், இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அது அது அந்த டாக்ஸிக்கு, அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் கேஸ் எல்லாமே பட்டு அது அஃபெக்ட் ஆகுது, விச் ஆர் அஃபெக்டட் பை அனிமல்ஸ், பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொல்யூஷனாக காஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்னன்னா பொல்யூட்டன்ட். பொல்யூட்டன்ட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கலாம், கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கலாம். அந்த பொல்யூட்டன்ட் வந்து கிரேட்டர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குமா தென் எங்கள் நேச்சுரல் ப்ராசஸில், எப்படி அப்படின்னா அது யாரால ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸால தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு சமயத்தில் நேச்சுரல் ப்ராசஸாகவும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு சராசரி மனுஷனோட ஆவரேஜ் ஹியூமன் இருக்கு 12 to 15 டைம்ஸ் ஏர், மோர் ஏர் தேன் ஃபுட் அப்படின்றாங்க. ஒரு சராசரி மனுஷனுக்கு ஒரு உணவை விட அதிகபட்சமாக 12 to 15 மடங்கு காற்று தான் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இன் ஏர் பிகம் சிக்னிஃபிகன்ட் சிமிலர் லெவல் இன் ஃபுட், அதாவது ஒரு ஏர்ல ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பொல்யூட்டன் இருந்துச்சுன்னா, அதாவது காற்றுல சின்ன அமௌண்ட் பொல்யூட் இருந்தால் போதும், ஃபுட்டு எவ்வளோ இருந்தாலும் அது எவ்வளோ எவ்வளோ நிறைய ஃபுட்டு இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ காற்றுல ஒரு ஒரு அணு அளவு, ஒரு சின்ன அளவு இருந்தால் கூட, பொல்யூட்டன் இருந்தால் கூட இவ்வளோ நிறையா ஃபுட்டு இருக்கிற இதுக்கு சமமாக இருக்கும். நிறைய ஃபுட்டில் எவ்வளோ பொல்யூட்டன் இருக்குமோ அந்த சின்ன காற்று சின்ன காற்றுல இருக்கிற பொல்யூட்டன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், ரெண்டுமே சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. பொல்யூட்டன் டீக்ரேடபிள், பொல்யூட்டன் வந்து டிக்ரேடபிள் ஆகும் எப்போ அப்படின்னா, அது வந்து டிஸ்கார்டட் வெஜிடபிள், அது வந்து எப்போ இந்த லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஸ்கார்டட் வெஜிடபிள், அழுகி போன காய்கறி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விச் ஆர் பிரேக் டவுன் பை நேச்சுரல் ப்ராசஸ், அப்படியே டிக்ரேடபிள் ஆச்சுன்னா அந்த நேச்சுரல் ப்ராசஸ் வந்து டிக்ரேட் ஆகும். பொல்யூட்டன் விச் ஆர் ஸ்லோலி டிக்ரேடபிள், ஒன்று இருக்குது டிக்ரேடபிள் இருக்கு, ஸ்லோலி டிக்ரேடபிள் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, நம்ம ஸ்லோலி டிக்ரேடபிள் என்விரான்மெண்ட் எப்போ அப்படின்னா, அன்சேஞ்சு ஃபார்ம் ஃபார் மெனி டிகேட்ஸ், அது அப்படியே மாறாமல் அப்படியே இருக்கும் ரொம்ப பல 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், அதான் மெனி டிகேட்ஸ் அப்படின்றோம். ஒரு சில 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், அந்த 10 பத்தா பைகள் இருக்கும்.
அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இருக்கிற அந்த பொலியூட்டன், அதாவது ஸ்லோலி டிகிரேடபிள், அந்த ஹார்ம்ஃபுல், அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடிடி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அது ஒண்ணு. பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஹெவி மெட்டல், கெமிக்கல் ஸ்பீசியஸ் எல்லாமே, நியூக்ளியர் கெமிக்கல் வேஸ்ட், நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாமே வந்து இதெல்லாம் என்விரான்மெண்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட், அதாவது அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், விச் ஆர் நாட் பிரேக் டவுன் பை நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஹியூமன் பீயிங்ஸ், லிவிங் பீயிங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ என்ன கிடைக்குன்னா என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இது என்விரான்மெண்டல், இது ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஒன்றும் இல்லை, அன்டிசரபிள் சேஞ்ச் இன் அவர் சரௌண்டிங் தட் காசஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் டு பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் லிவிங் பீயிங்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற உயிர் உள்ள பொருள்கள் எல்லாமே பாதிப்பு கொடுக்குறது தான் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். அது ஒரு 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 சப்ஸ்டன்ஸ் வந்து பொல்யூஷனை காஸ் பண்ணிச்சு, மாசுபடுத்துறது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் பொல்யூட்டன்ட். அவங்க வந்து பொல்யூட்டன்ட் வந்து சாலிடில் இருக்கலாம், லிக்விட் இருக்கலாம், கேசஸ் ஜிப்பில் இருக்கலாம். இன்னொன்று, பொல்யூட்டன் வந்து கிரேட்டர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும், எப்போ அதிகமாக இருக்கும், எதோட அதிகமாக இருக்கும்னா நம்ம நேச்சுரல் ப்ராசஸோட, அது யாரால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒன்று நேச்சுரல் ப்ராசஸால் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லை ஹியூமன் பீங்ஸால் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஒரு சராசரி மனுஷனுக்கு 12-15 மடங்கு அதிகமான காத்து தேவைப்படுது, சாப்பாடை விட, உணவை விட அதிகபட்சமான காத்து தான் தேவைப்படுது. ஒரு சின்ன ஒரு ஏர்ல ஒரு அணு அளவு, ஐ மீன் ஒரு சின்ன அளவு பொல்யூட்டன் இருந்தாலும் அது வந்து எதுக்கு சிமிலராக இருக்கும், எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபுட்டில் எவ்வளோ ஃபுட் இருந்தாலும் அதில் பொல்யூட்டன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். பொல்யூட்டன் டீக்ரேடபிள், டிஸ்கார்டட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன் வந்து டீக்ரேடபிள் ஆகும், எப்படின்னா அழுகி போன காய்கறி மாதிரி, அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ்னால தான் நடக்கும். பொல்யூட்டன் இன்னொரு வகை இருக்கு, பொல்யூட்டன் வந்து ஸ்லோலி டீக்ரேடபிள், அது ரொம்ப வருஷம், 10-20-30 வருஷம் ஆகும். அது எப்படி அப்படின்னா அன்சேஞ்ச் இருப்பான், அப்படியே மாறாம அப்படியே இருக்கும். ஸோ அதான் என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் கீழே கொடுத்துருக்காங்க டிடிடி, டைக்ளோரோ டைஃபினல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், அப்புறம் பிளாஸ்டிக் மெட்டீரியல், ஹெவி மெட்டல், கெமிக்கல், நியூக்ளியர் வேஸ்ட், இந்த மாதிரி இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். இதெல்லாம் பயங்கர ஹார்ம்ஃபுல் லிவிங் பீயிங்ஸுக்கு, ரொம்ப டிஃபிகல்ட், டிகிரேட் ஆகுது ரொம்ப டிஃபிகல்ட், என்விரான்மெண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் அனுப்பி வைங்க. தேங்க்யூ.